நமசிவாயா, அர்ஜென்டா பணம் வரணும்னா வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அர்ஜென்டா பணம் வேணுமா அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ, அது வந்து பல்வேறு நபர்களும் பார்த்தது வந்து பலனடைந்து வந்திருக்கிறார்கள். இப்போ லட்சக்கணக்கில் அதை தாண்டி போயிடுச்சு அது வியூஸ். இப்போ வந்து இதே மாதிரி அதே மாதிரியான விஷயம் தான் வந்து இன்னொரு அதிகப்படியான ஒரு பயனை தரக்கூடிய ஒரு எண்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த எண்களை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த எண்களை வந்து நீங்கள் வந்து எழுதி பாக்கெட்டில் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த கலரில் யூஸ் பண்ணலாம், எந்த நாளில் தொடங்கலாம், அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். அப்போ அது பார்க்கறதுனால ஒரு சின்ன விஷயம் வந்து உங்ககிட்ட பார்த்துக்க விரும்புகிறேன். அதாவது கிரீன் கலர்ல வந்து கிரீன் கலர், பர்பிள் கலர் அப்படின்னு இந்த இரண்டு கலரையுமே நான் வந்து பல்வேறு ஆண்டுகளாக பண விஷயத்திற்கு உண்டான கலரா வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு சில பேர் வந்து அரவரையா வீடியோ பார்த்துட்டு வந்து முதல்ல எல்லாம் கிரீன் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப பர்பிள்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. சோ அப்ப வந்து அது அவர்களுடைய அறியாமை தான், வந்து அரவரையா பாக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இது வந்து, அது தவிர வேறு கிடையாது. எப்பொழுதுமே வந்து கிரீனும் சரி பர்பிள் அப்படின்றது நான் வந்து பல ஆண்டு காலங்களாக நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கேன். பர்பிள் கலர் வேணா பர்பிள் கலர் வச்சுக்கலாம், பர்ஸ் வந்து கிரீன் கலர் வைங்கன்னு சொல்றது காரணம் பர்பிள் கலர் பர்ஸ் எல்லாம் நான் வந்து அதிகமாக பார்த்தது கிடையாது. அதனால இல்லாத கலரை வந்து உங்ககிட்ட நீங்க இந்த கலர்ல அதை வாங்கி வைங்க, இந்த கலர்ல இதை வாங்கி வைங்கன்னு எதை வேணா சொல்லலாம். அது சொல்றதுங்கிறது வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயமாக சொல்வதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பயனும் கிடையாது, எனக்கும் அது வந்து பயனில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பர்ஸ் சொல்லும் போது கிரீன் கலர் பர்ஸ்ங்கிறேன். கிரீன் கலர் பர்ஸ் உங்களுக்கு வந்து பர்பிள் கலர்ல உங்களுக்கு கிடைக்கிறதுனா தாராளமாக பர்பிள் கலர்லையும் வாங்கி வைக்கலாம். லெதர் பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் பர்ஸ் வைங்க. சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு வீடியோல ஒரு விஷயத்துல ஒன்னு சொல்றேன், அதே மாதிரி இன்னொரு வீடியோல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்றேன், மோஸ்ட்லி என்னோட கான்டாக்ட் சென்டர் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை தவறவிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறோம் என்றால் பல்வேறு பழைய ஒரு விஷயத்தையும் நீங்க போய் பார்த்துட்டு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்பதுங்கிறது வந்து உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, அல்லது வந்து தேவையில்லாத வந்து இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயனையும் தரவில்லாத விஷயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப வந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம வந்து பார்க்க போறதுங்கிறது பல்வேறு வகையிலே பணத்தை வந்து அள்ளிக்கொண்டு ஒரு போகக்கூடிய விஷயம் தான். இனிமே வந்து இந்த பணம் வந்து இந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் சொல்றதுக்கு விரும்பல. ஏன்னா வந்து நிறைய பண ரீதியான பதிவுகள் கொடுத்தாயிற்று, செல்வ ரீதியான பதிவுகள் கொடுத்தாச்சு, பல்வேறு விஷயங்களை பலர் செய்து பயணத்தில் வந்து கொண்டிருக்கீங்க. இந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலா வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிராபாய் நம்பர்ஸோ அல்லது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த மாதிரியான வகையை சாராது. இது வந்து மேலும் ஒரு அதிக பண ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரா இருக்கும் இந்த நம்பர். நான் ஏற்கனவே கூட நான் வந்து வேற ஒரு சாண்டிங் ஒன்று உங்களுக்கு வந்து நீங்க எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஒரு ஏராளம் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட ஒரு நம்பரும் வந்து கொடுத்திருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் முடிஞ்சானா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அல்லது இந்த பணம் வர பரிகாரங்கள் அப்படின்ற பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வந்து நீங்க வந்து பார்க்க போறது வந்து 3363. இந்த 3363 இந்த ஒரு நம்பர் மட்டும் தான். இந்த நம்பர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கலர்ல எந்த கலர் வேணா எழுதலாம். விசிட்டிங் கார்டு சைஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த விசிட்டிங் கார்டு சைஸ் பேப்பர்ல வந்து நீங்க ஃபுல்லா உங்களால வந்து எவ்வளவு அடிக்கடி எழுத முடியுமோ கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. 108 எழுதணுமா, 45 எழுதணுமா, 51 எழுதணுமா, இந்த மாதிரி கணக்கெல்லாம் வேண்டாம். உங்களால முடியும் போது ஸ்டாண்ட் பண்ணிட்டே வாங்க. 3363 சொல்லிட்டே வாங்க. சொல்லிட்டே வந்து நீங்க வந்து ஃபுல்லாவே எழுதி அதை வந்து நீங்க வந்து உங்களோட பாக்கெட்ல டைரக்டா படுற மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம், உங்களோட மணி பர்ஸ்ல வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். அதே மாதிரி இந்த 3363ன்றது நீங்க ஃபுல்லா ஒரு பேப்பர்ல விசிட்டிங் கார்டு சைஸ்ல எழுதி ஏதாவது ஒரு பர்பிள் கலர் அல்லது கிரீன் கலர் நான் சொன்ன மாதிரி பர்பிள் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒர்க் ஆகும் வைக்கலாம். இந்த விஷயத்துல வாட்டர் பாட்டில் ஓட்டிட்டு அதை வந்து நீங்க நீரை குடிக்கும்போது சொல்லிக்கொண்டே குடிப்பது, அல்லது வந்து பிரத்த ஹோல்ட் பண்ணியே குடிக்கிறது. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய மெத்தட்ஸ் நான் வந்து முதலே சொல்லிட்டேன். இப்ப அதை பார்த்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து என்னோட பாக்கலனாலும் அது அவங்களோட ஏதாவது பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பான முறையில இப்ப நம்ம வந்து சொன்னதுங்கிறது தெரிய வரும். சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து வரலாம். நான் வந்து இந்த மணி மேக்கிங் மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரியான மெத்தட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு விஷயத்தை வந்து தலைகாணிக்குள்ள வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பல்வேறு காலங்களாக சொல்லி வந்திருக்கிறேன். சோ அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கலாம். புதிதாக பாக்குறவங்க வந்து கொஞ்சம் நீங்க வந்து பழைய பதிவுகள் எல்லாம் எடுத்து பாருங்க, எந்தெந்த டேட்ல போட்டிருக்கோம் பாருங்க. பிளாகோட அட்ரஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல கொடுத்துருக்கோம். எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னால எந்தெந்த பதிவுகள் எல்லாம் கொடுத்துருக்கோன்றதெல்லாம் பாருங்க. பார்த்தா உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் அப்படின்றது தெரிய வரும். சோ அந்த 3363 அப்படின்ற நம்பர் வந்து அதிகப்படியாக உடனடியாக ஒரு பணவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பணம் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் சரி, திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது, அல்லது ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அது நினைச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து தேவை வந்து நிறைஞ்சு இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப வந்து நம்ம சாதாரணமா இருக்கும்போது இப்ப வந்து திடீர்னு எனக்கு வந்து நாளை காலையில 2 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா, கண்டிப்பான முறையில கிடைக்காது. உங்களுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி, அந்த மாதிரியான ஒரு மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால், இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன், அதற்குண்டான ஒரு தகுதி நீங்கள் இருக்கக்கூடிய நபராக உங்கள் ஆழ்மனது கண்டிப்பான முறையில நம்பினால் அந்த பணம் வந்து உங்களுக்கு ஒரு 2 கோடி இல்லை
2000 கோடியா இருந்தாலும் அடுத்த நாள் வந்து வந்து சேரும். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து உங்களோட கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இவரோட கெப்பாசிட்டி வந்து 1 லட்ச ரூபா தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனம் நம்பியது என்றால் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா தான் வரும். இது ஒரே நாளில் மட்டுமல்ல, இது வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லி வருகிறோமோ அவ்வளவு கூட சீக்கிரமாக இந்த ஒரு பணவரத்தை உடனடியாக பெற்று தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அர்ஜென்டா பணம் வேணும் அப்படின்ற மாதிரியான முறையிலே இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து நிரந்தரமா எனக்கு பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தோன்றக்கூடிய ஒரு நபர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேலிஸ்ட்ல வந்து நான் வந்து அந்த பணம் பெற பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு 2-3 விஷயம் வந்து பணம் ரீதியான விஷயங்களுக்காக கொடுத்திருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம சிவாயம்.